வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 19/9/2021, பிலவ வருடம், புரட்டாசி மாதம், 3ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ரகுகாலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:03. கரணம் 10:30 முதல் 12:00 வரை. திதி இன்று காலை 6:40 வரை திரையோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:35 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் இன்று அதிகாலை 5:35 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:02 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம், பூசம், ஆயில்யம். மேஷராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே சில தேவையற்ற மனக்கசப்புகள் உருவாகும். பணியில் உள்ளவர்களுக்கு உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் கடமைகள் மேலோங்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி சந்தோஷமான நாள். பரணி மனக்கசப்புகள் ஏற்படும். கிருத்திகை கடமைகள் கூடும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, குழந்தைகளின் மூலம் சுப செலவுகள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். பெரிய மனிதர்களின் நட்புகளும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை சுப செலவுகள் ஏற்படும். ரோஹிணி பிரச்சனைகள் நீங்கும். மிருகசிருஷம் நட்புகள் ஏற்படும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுன ராசி நேயர்களே, தகப்பனாரின் தேக நலன் தொடர்பான விஷயங்களில் நிதானமாக செயல்படவும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். செலவுகளும் அதிகமாகும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்களின் மூலம் முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவுகளும் கௌரவம் படுத்தப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகசிரீஷம் நிதானம் தேவை. திருவாதிரை முன்னேற்றமான நாள். புனர்பூசம் கௌரவங்கள் மேலோங்கும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். வீட்டில் உள்ளவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. பணியில் உள்ளவர்களுக்கு மாற்றமான நிலை ஏற்படும். எதிர்பாராத தகவல்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் தடைகள் ஏற்படும். பூசம் பேச்சுக்களை குறைக்கவும். ஆயில்யம் மாற்றங்கள் உருவாகும். 65% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்மராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் ஏற்படும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். உடன் இருப்பவர்களின் நட்புகளும் பெரிய மனிதர்களின் ஆதரவுகளும் கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் நெருக்கம் கூடும். பூரம் சந்தோஷமான நாள். உத்திரம் நட்புகள் ஏற்படும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னிராசி நேயர்களே, உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். எதிர்பார்ப்ப பூர்த்தியாகும். பொருள் பரவுகளும் மேம்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் தடைகள் ஏற்படும்.
ஹஸ்தம் பொருள் வரவுகள் மேலோங்கும். சித்திரை ஒத்துழைப்பான நாள், 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் ராசி நேயர்களே, குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். இருப்பினும் நிதானமாக செயல்படவும். எதிர்பார்த்த பொருள் வரவுகளும் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்கப்பெறுவதற்கு சில தடைகள் கூட வந்து நீங்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படுத்துவதும் நல்லது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நிதானம் தேவை. சுவாதி யோசித்து செயல்படவும். உற்சாகம் அனுபவங்கள் மேலோங்கும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும். பொருள் வரவுகள் மேலோங்கும். பேச்சுக்களில் நிதானமாக செயல்படவும். மாணவர்கள் படிப்பில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். உத்தியோகத்தில் மாற்றமான நிலை உருவாகும். உடன் பிறந்தவர்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம். விசாகம் மகிழ்ச்சியான நாள். ஹனுஷம் நிதானம் தேவை. கேட்டை யோசித்து செயல்படவும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, தொழில் தொடர்பான முயற்சிகள் மேலோங்கும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். உத்தியோகம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும். வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மாணவர்கள் படிப்பில் நிதானமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம். மூலம் முயற்சிகள் மேலோங்கும். பூராடம் அலைச்சல்கள் அதிகமாகும். உத்திராடம் நிதானம் தேவை. 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகர ராசி நேயர்களே, பொருள் வரவுகளின் மூலம் லாபம் ஏற்படும். வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளின் மூலம் முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் அமையும். அலைச்சல்களின் மூலம் நினைத்தது நிறைவேறும். தேகநலன் சீராகும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் நெருக்கம் ஏற்படும். திருவோணம் முன்னேற்றங்கள் உருவாகும். அவ்விட்டம் முயற்சிகள் மேலோங்கும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான அனுபவங்கள் தன்னம்பிக்கை உருவாகும். தேகநலன் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகளின் மூலம் அனுபவங்களும் மேலோங்கும். பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகமாகும். தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவ்விட்டம் உடல் வசதிகள் உருவாகும். சதயம் அனுபவங்கள் மேலோங்கும். பூரட்டாதி முன்னேற்றமான நாள். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீனராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் தேகநலன் தொடர்பான விஷயங்களிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் நன்மையான நிலை ஏற்படும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை கூட வாங்கி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி ஒத்துழைப்புகள் கிடைக்கும். திரட்டாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ரேவதி ஆசைகள் பூர்த்தியாகும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.